சாய் ஜெயம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு விரதம் முடிச்சாவோ கரெக்டா குடி சரியா? உன்னை அப்படிக்கான சொல்லியிருக்கேன், வெளியில மணி சுத்தமா சும்மா இருந்து வா சொன்னேன். பண்ண முடியாது, ஓதிரிங்கதான் ஒருத்தாகணும். ஆமா சாமி, ஓதிரிதான் இருக்குது. நான் சாப்பிசியில கோயிலுக்கு போகும்போது கட்டிக்கிற சாமி. ஆயிரம் சொல்லியிருந்தீங்க. ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் சாமி. பொறுத்துக்க சாமி. நான் விரதமா இருந்துச்சுன்னா அவங்க அந்த ஊத்துல இருந்து கவச்சாக்கிடுறாங்க சாமி. நான் என்ன சாமி பண்ணுவேன்? ஒரு ரெண்டு வருஷமாவே
கொஞ்சம் கழுத்து பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது, சரி பண்ணிடலாம். நேரம் வளர்ந்து சரியில்லாம இருக்குது, கொஞ்சம் பார்த்துருக்கணும். சரியா, இல்லை விரைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னும் விரைச்சலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, நான் சரி பண்ணிட்டு மாசி பையன சாமி காலை பிடிச்சிக்கிறீங்க, மாசி பையன சாமி காப்பாத்துக்கு கேட்குறீங்க. சரியா, தொழிலாளர்கள் லாபம் வர மாதிரி மாசு பையனசாமி அச்சார தகடு போட்டு பூஜை பண்ணி தரேன். அது எங்கள் வீட்டுக்கு வச்சு ஒரு 12 நாள் விரதம் பொறுத்து பூஜை பண்ணி வரணும். சரியா, நல்ல வருமானம் வர மாதிரி லாபம் வர மாதிரி பண்ணி தரேன். மாசு பையனசாமியை கூட வந்து காப்பாத்தி விட்டுறப்ப பயன்படுத்த வேண்டாம். சரியா? ஆமாம், டைம் ரொம்ப மோசமாக இருக்குது. சரியா, வீட்டில் எதுவும் கெட்டது நடத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த பிரச்சனைகள் அதிகமாக வருமானம் வந்து படிப்படியாக போய் குறைஞ்சி குறைக்க குறைஞ்சி தான் வருது, அப்படியே தெரியுது. சரியா, நீங்கள் மாசு பையன சாமி காலை பிடிச்சி காப்பாற்றுன்னு கேட்குறீங்க, நான் காப்பாற்றுறேன், பயப்பட தேவையில்லை. சரியா, ஆமாம், டைம் ரொம்ப மோசமாக இருக்குது, இப்போ நீங்கள் சரி பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம். சரியா, நான் காப்பாற்றுறப்பா, உங்கள் பிரச்சனை முடிச்சு அந்த வருமானத்தை கொடுத்து 15 கடனை கட்டி நம்ம மேலே வருமானம் பண்ணித்தரேன், பயப்பட தேவையில்லை. மாசு பையன சாமி அச்சார தகவல் போட்டு பூஜை பண்ணித்தரேன். கணக்கமாக பண்ணித்தரேன், பயப்பட தேவையில்லாமா. தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை வர மாதிரி நான் பண்ணித்தரேன். கணக்கு அதிகமாக இருக்கும், பயப்பட தேவையில்லை. ஆனால் மாசு பையன சாமி கூட வந்து காப்பாற்றி கொண்டு வரேன், தெரிய வருமானம் வர மாதிரி நான் பண்ணித்தரேன், பயப்பட தேவையில்லை. சரியா, ஸோ மாசு பையன சாமி அச்சார தகவல் போட்டு பூஜை பண்ணித்தரமா, அதுக்கு வீட்டில் வச்சு ஒரு 12 நாளைக்கு பூஜை பண்ணணும். கால் மண்டலம் விரதம் வைக்கணும், கெட்டது போகக்கூடாது, யாரும் வீட்டில் புலம்பக்கூடாது, கவுச் சாப்பிடாது, சுத்தபத்தமாக இருந்து காலையில் சாயந்தரம் 2 வரைக்கும் நீங்கள் பூஜை பண்ணிட்டு வாங்க. நல்லா வருமானம் வர மாதிரி பண்ணித்தரேன். தொழில் முன்னேற்றம் இருக்கும், லாபம் இருக்கும், கடன் கட்டி முடிச்சிடலாம், பயப்பட தேவையில்லை. ஆ, நான் கூடுதல் காப்பாற்றி வரோமா? ஆமாம் ஆமாம், பயப்பட தேவையில்லை. முன்னேற்றத்தை தொழில் முன்னேற்றத்தை கொடுத்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறேன், பயப்பட தேவையில்லை, காப்பாற்றி விடுறேன். மனசார வச்சு வீட்டுக்கு கும்பிட்டு வாங்க, காப்பாற்றி விடுறேன்ப்பா. சரியா, நான் பண்ணித்தரேன், குறைச்சி கொடுத்துறேன், பயப்பட தேவையில்லை, குறைச்சி கொடுத்துறேன். வேறமா, வேற சொல்லுங்க, குறைய சொல்லுங்கய்யா.
சரிங்க, கீழே சுத்தி போனாலும் பலமா இருக்குது, ஓட்டி படிச்சு ஆட்டு இருக்குது, அது வைக்க முடியாம கிளம்ப பண்ணுது. சரி சார், நான் படிப்பே நிவர்த்தி பண்ணி தரேன், அது ரெண்டு வருஷம் முடிஞ்சிடும் தெரியுமா? சரியா, பயப்படுத்தாவில்ல, இப்பத்தி உன்னை காப்பாத்திக்க, தீய சக்தி கோளாறு பலமா இருக்குது, 10 ரூபா வருமானம் தங்க மாட்டேங்குது, கடன் அதிகரிக்குது, பிரச்சனைகள் அதிகமாகுது, ரொம்ப வளர்க்க நம்ம தானா பிரச்சனை தேடி வருது. ஒன்னும் பயப்படுத்தவில்லப்பா, ஆனா மாசு பையன் செலவு கூடுதுன்னு காப்பாத்துக்கிறத தெளிவாக காப்பாத்திக்கிறேன். சரியா, பயப்படுத்தவில்லை, பயப்படுறது ஒன்றும் இல்லைப்பா, நான் சுத்தமே கொடுத்தா தீய சக்தி சுத்தம் பண்ணா மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஏதாவது வைத்திய செலவு வந்துருக்குதா? அதெல்லாம் பார்த்துக்கணும், இன்னும் பலமா இருக்குது, சுத்தம் பண்ணனா இன்னும் லட்சம் செலவு வந்து வாய்ப்பு இருக்குது, பார்த்து நிலமா இருங்க. சரியா, பயப்படுத்தாமல், ஆனால் நான் கூடதுன்னு காப்பாற்ற தோணப்பா, நான் சொல்ற பண்ண இப்போ பூஜை பண்ணித்தாலும் ரெடி பண்ணி சுத்தம் வந்து பரவாயில்ல, பூஜை பண்ணணும். சரியா, திங்கக்கிழமை திங்காம வரல போடுங்க, 3 வேளை சாப்பிடுங்க, 7 சாப்பிடுங்க, சுத்தபத்தமாக இருக்குங்க, கெட்டது போகாதீங்க, கவுச் சாப்பிடாதீங்க, திங்கக்கிழமை திங்க வாரத்துக்கு 1 நாள் வருத்தம் பண்ணிங்க, சிறப்பாக இருக்கும், 10 வருமானம் வரும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், லாபம் இருக்கும், வீட்டில் பணம் தங்கும், பயப்படுத்தாமல். சரியா, தீய சத்து சுத்தம் பண்ணலன்னா கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது. சரிப்பா, வேற தொழிலெல்லாம் முன்னேற்றம் வரதான் பண்ணி தரப்பா, இன்னும் பயப்படுத்தவரை கலங்காத. சரியா, வருமானம் வருமானம் பண்ணி தரேன் தெரியுமா? அந்த தெய்வம் மேலதான் இவ்வளவு முண்டிகிட்டு போட்டு மூணு உட்கார வச்சிருக்குது, அதை நீங்க சுத்தம் பண்ணாதான் விடிவாலும் விழிச்சு வர முடியும், இதெல்லாம் கஷ்டம்தான். நான் பண்ணி தரப்பா தெரியுமா? நான் பண்ணி தரேன். சரியா, நான் உங்க கூடத்து காப்பாற்ற மாசு பயிர் சாங்க தெய்வம் கொல்லிமையில இருக்குது, டைம் கிடைச்சா ஐயா பேர் கும்பிட்டுவாங்க. சரியா, சரிப்பா, அவ்வளோதானப்பா? கூப்பிடுங்கப்பா. மறக்காம சாய் ஜெயம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை தேடி வரும்.